தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. அகற்றிட இறங்கி வாருமே, தூய தேவ பேரொளியை பொழிந்திடுமையா. தூய தேவ பேரொளியை பொழிந்திடுமையா. தூய தேவ பேரொளியை பொழிந்திடுமையா. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. இறைவாமது ஒளியை அனுப்புவீராக, உலகம் மறுமலர்ச்சி பெற செய்வீராக. செபிப்போமாக. எல்லாம் உள்ள இறைவாம், உமது தூய ஆவியாரின் ஒளியாலும் மக்களுக்கு அறிவூட்டு நீர். அந்த ஆவியால் நாங்கள் நேர்மையானதை உணரவும் அவரது ஆறுதலை பெற்று என்று மகிழ் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். மன துயர் மன்றாட்டு என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர். அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவரும் நீரே. என் பாவங்களால் உம்மை மனலோக செய்து விட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும், நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும், பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். ஆமேன். வினுள் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குள் உட்படுத்தாதே. தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். சகாய அன்னையிடம் வேண்டுதல்கள். இறைவனுடைய பரிசுத்த மாதாவே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் தேவைகளில் நாங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது நீர் பாராமுகமாயிராதையும். ஆசி பெற்றவளும் மோட்ச உடலுமாயிருக்கிற நித்திய கன்னிகையே, அனைத்து ஆபத்துகளிலிருந்து எங்களை காத்தருளும். ஆமேன். இடைவிடா சகாய அன்னையே, உமது திருப்பெயர் எங்கள் நம்பிக்கையை தூண்ட. ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். எனது முழு இதயத்தோடு நான் கடவுளுக்கும் அன்பும் சேவையும் செய்ய. ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். எனது ஜெப வாழ்க்கையை நான் அலட்சியம் செய்யாமல் இருக்க. ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். கற்பு என்னும் புண்ணியத்திற்கு எதிராக எழும் சோதனைகளில். ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். எனது பாவ பழக்கங்களை விட்டு நான் ஆவலோடு உழைக்க. ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். உலகத்தின் தீய போதனைகள், தீய நண்பர்கள், தீய திரைப்படங்கள், தீய புத்தகங்களை நான் தைரியமாக எதிர்க்க. ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். திருவருட்சாதனங்களில் நான் அடிக்கடி பங்கு கொண்டு எனது கிறிஸ்துவ கடமைகளையும் எனது பதவியின் கடமைகளையும் நிறைவேற்ற. ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். எனது வாழ்வில் வரும் எல்லா சோதனைகளையும் மற்றும் துன்பங்களையும் பொறுமையுடன் சகித்துக் கொள்ள. ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். எனது வாழ்வில் வரும் நோய்கள் மற்றும் வேதனைகள், ஏழ்மை மற்றும் துயரங்களிலே. ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். ஒவ்வொரு நாளும் எனது மனமாற்றத்துக்கு ஒருபோதும் தாமதிக்காமல் இருக்க. ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். உமக்கு நான் என்றென்றும் அன்பு செய்து ஊழியம் செய்யவும் உதவி கெஞ்சி கேட்கவும். ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். மற்றவர்களும் உம்மை அன்பு செய்து உமக்கு ஊழியம் புரிய உம்மை நோக்கி ஜெபிக்கும் அவர்களை வழி நடத்த. ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். எனது சாவு நெருங்கி நான் இவ்வுலகை விட்டு பிரிந்த முடிவில்லா வாழ்வுக்கு செல்கையில். ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். எனது கடைசி நேரம், எனது கடைசி மூச்சின் போதும் என்னை நீர் பாதுகாக்க. ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் ஆகும்படி இடைவிடா தூய சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மஞ்சாடுவோமாக. விண்ணக தந்தையே, தூய கன்னியான புனித மரியாவை எல்லா அருட்கொடைகளாலும் அலங்கரித்து உமது திருக்குமாரனை பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக நித்தியம் தொட்டு தெரிந்து கொண்டீரே. அந்த உத்தம தாய் எங்களுக்காக மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்களை நாங்கள் அடைந்து வறுமை, பிணி போன்ற துன்பங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவோமாக. அத்தாயின் வழியாக ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெற்றவர்களாய் தூய்மையில் வழி நடந்து விண்ணக வாழ்வினை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். நன்றி அறிதர்கள். குழந்தை வரத்தை கொடுத்ததற்காகவும், அயர்லாண்டிலே நிரந்தர வேலை கிடைத்ததற்காகவும், கனடாவுக்கு செல்ல விசா மற்றும் நல்ல முறையிலே கனடா செல்வதற்கு ஆண்டவர் ஆசீர்வதித்ததற்காகவும், இறுதி அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற்றதற்காகவும், சாலை விபத்திலிருந்து காப்பாற்றியதற்காகவும், தேர்விலே வெற்றியை கொடுத்ததற்காகவும் நன்றி செலுத்துகின்றார்கள். விண்ணப்பங்கள் எதிர்கால நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பதற்காகவும், புதிய வேலை மற்றும் கன்ஃபர்மேஷன் லெட்டர் கிடைப்பதற்காகவும், செலவு செய்த பணத்தை திரும்பி கிடைக்க வேண்டுமதற்காகவும், தீய பழக்கங்களிலிருந்து விடுதலை கிடைப்பதற்காகவும், குழந்தை வரத்திற்காகவும், கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும்படியாகவும், மனநோயிலிருந்து விடுதலை கிடைக்கும்படியாகவும், அறுவை சிகிச்சையிலிருந்து நற்சுகத்தை கொடுக்கும்படியாகவும், கிரீன் கார்டு யூஎஸ்ஏல கிடைக்கும்படியாகவும் சிறப்பாக நாம் இந்த விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். நவநாள் ஜெபம். ஓ இடைவிடா சகாய மாதாவே, உமது உதவியை தேடி உம்முடன் நம்பிக்கை வைத்து உமது பாதங்களில் விழுந்து கிடக்கும் நிர்வாகிய பாவியான என்னை பார்த்தருளும். இரக்கத்தின் மாதாவே, என் பேரில் இரக்கமாயிரும். நீர் பாவிகளின் அடைக்கலமும் நம்பிக்கையுமாயிருக்கிறீர் என்று எல்லோரும் சொல்ல கேள்விப்படுகிறேன். ஆதலால் என் அடைக்கலமும் நம்பிக்கையுமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் சிநேகத்தை முன்னிட்டு உமக்குரிய ஊழியனாக ஒப்பு கொடுக்கிறேன். என்னை கை தூக்கி இரட்சியும் சர்வ வல்லமை உள்ள கடவுள், தமது இரக்கத்தால் உம்மிடம் நான் இந்த நம்பிக்கை கொள்ளும்படி செய்ததற்கு ஸ்தோத்திரமும் நன்றியும் செலுத்துகிறேன்.
இந்த நம்பிக்கை என் நித்திய இரட்சணத்தின் அறிகுறியாகும். உமது உதவியை தேடாததால் கடந்த காலத்தில் நான் பாவத்தில் மூழ்கினது மெய்தான். உமது உதவியால் வெற்றி அடைவேன் என்று நான் அறிவேன். உமது உதவியை தேடினால் நீர் எனக்கு உதவி செய்வீர் என்பதையும் அறிவேன். ஆனால் ஆபத்து சமயத்தில் உமது சகாயத்தை தேட அசட்டை செய்வதால் என் ஆத்துமத்தை இழந்து விடுவேனோ என்று பயப்படுகிறேன். ஆகையால் உம்மை நான் கேட்பதும் என் முழு ஆத்ம ஆவலுடன் உம்மை கெஞ்சி கேட்பதும் என்னவென்றால், நரகம் என்னை தாக்கும் போதெல்லாம் உம்மிடம் ஓடி வந்து உம்மை நோக்கி, ஓ இடைவிடா சகாய மாதாவே, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்வேனாக. ஆமேன். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் மிக பெற்ற மரிய வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேற்றங்கனி ஆகியேசும் ஆசீர்வதிக்க பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் மிக பெற்ற மரிய வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேற்றிங்கனி ஆகியேசும் ஆசீர்வதிக்க பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேற்றிங்கனி ஆகியேசும் ஆசீர்வதிக்க பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஓ இடைவிடா சகாய தாயே, சக்தி வாய்ந்த உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். வாழ்வோரின் பாதுகாவலும் மறிப்போரின் மீட்பருமாய் இருப்பவர் நீரே. உமது திருப்பெயர் எங்கள் நாவில் என்றும் ஒழிப்பதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூவி அழைப்போமாக. உமது திருப்பெயர் நம்பிக்கையும் சக்தியும் வாய்ந்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, நாங்கள் உம்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு திருப்தி அடைய மாட்டோம். நீரே எங்கள் இடைவிடா சகாய தாய் என்பதை எங்களது தினசரி வாழ்க்கையில் எடுத்து காட்டுவோம். இடைவிடா சகாய தாயே, இறைவனுடன் சக்தி வாய்ந்தவள் எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உம் திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். மன்றாடுவோமாக. ஓ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, எமது தாயாகிய மரியம்மாளின் அற்புத படத்தை வணங்கும் எங்களுக்கு என்று உதவி செய்ய தயாராக இருக்கும் மாதாவாக கொடுத்திருக்கிறேன். அவருடைய தாய்க்குரிய சலுகையை தேடுகிற நாங்கள் உமது ரட்சணத்தின் பேரிப்பலன்களை நித்தியத்துக்கும் அனுபவிக்க பாக்கியவான்களாகும்படி எங்களுக்கு அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் நீரே. ஆமேன். தீனமும் வாழ்த்துவோம், ஓ அன்னை.
மரியே எங்கள் சகாய மரியே தினமும் வாழ்த்துவோ. ஆண்டவருங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசன். ஆண்டவரே மாட்சி உமக்கே. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் மூடி இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே. உயிர்த்த இயேசுவிலே, பிரியமான அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயின் அன்பு பிள்ளைகளே, அன்னை மரியா கலக்கம் நீங்கியவர் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே சிறியவர் முதல் பெரியவர் வரை யாராவது இடத்திலே சென்று உங்கள் வாழ்க்கையிலே எந்த கஷ்டமும் கள்ளங்கமும் கவலையும் இல்லாமல் இருக்கின்றீர்களா என்று கேள்வி கேட்டீர்கள் என்றால், வினா எழுப்பினீர்கள் என்றால், அவர்கள் பதில் ஆம், எங்கள் வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு கலக்கங்கள் இருக்கின்றன என்றுதான் சொல்லுவார்கள். படிக்கின்ற மாணவர்களிடத்திலே சென்று என்னதான்ப்பா உனக்கு பிரச்சனை, ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய் என்று நாம் அவர்களை கேட்டோம் என்றால் உடனடியாக அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் தேர்வு எழுதியிருக்கின்றோம், அந்த தேர்வு ரிசல்ட் எப்படி இருக்கும் என்று நாங்கள் கலங்கி கொண்டிருக்கின்றோம், நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மதிப்பெண் கிடைக்குமா கிடைக்காதா என்று கலங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். அப்படி இருக்க இளைஞர்கள் இளம் பெண்களிடத்திலே நாம் சென்று வினா எழுப்பினோம் என்றால், கேள்வி கேட்டோம் என்றால், உடனடியாக அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுக்கு வேலை இருக்கின்றது, நல்ல குடும்பம் இருக்கின்றது, ஆனால் எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கின்றது அதை எண்ணி நாங்கள் கலங்கி கொண்டிருக்கின்றோம். குடும்பத்தில் இருக்கின்ற அப்பா அம்மாவிடத்திலே நாம் சென்று கேட்டோம் என்றால் அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுக்கு குழந்தைகள் இருக்கின்றன, அவர்களுடைய எதிர்காலத்தை அவர்களுக்கு எப்படி திருமணம் செய்வது என்று அதை எண்ணி நாங்கள் அதற்கான செலவை எண்ணி நாங்கள் கலங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். அப்படி இருக்க வயதானவர்கள் முதியவர்களை பார்த்து நாம் கேட்டோம் என்றால், அவர்களோடு கலந்துரையாடணும் என்றால், அவர்கள் சொல்லுவார்கள், எல்லாமே எங்களுடைய வாழ்க்கையிலே முடிந்து விட்டது, இதோ வயதான காலத்திலே நாங்கள் இருக்கின்றோம், ஆனால் இந்த வயதான காலத்திலே எங்களுடைய இறப்பை எண்ணி நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஏனால் எங்களுடைய உடம்பிலே இல்லாத நோயே இல்லை, பல நோய்கள் இருக்கின்றது, அந்த நோயின் மத்தியிலே எங்களுடைய இறப்பை நினைத்து நாங்கள் கலங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். அப்படி இருக்க அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே இந்த சமுதாயத்திலே கலக்கமே கவலையே இல்லாத மக்கள் ஒருவரு கூட இல்லை. அப்படி இருக்க இந்த தருணத்திலே அன்னை மரியாவை நாம் இந்த நேரத்திலே சிந்தித்து பார்ப்போம். அன்னை மரியா கன்னியாக இருந்த அவர் கப்ரியேல் வானதூதர் அவர்களுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே, நீர் உம்முடைய வயிற்றிலே இயேசுவை நீர் தாங்கப் போகின்றீர், கருவாக பெறப்போகின்றீர் தூய ஆவியினுடைய வரத்தினாலே என்று சொல்லும் பொழுது, அந்த இடத்துல அன்னை மரியாவுக்கு எப்படி இருந்திருக்கும், அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் நாம் இன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏனென்றால்
திருமணமாகாத முன்பாகவே கருவுற்றிருந்தால் அந்த 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 சமுதாயத்திலே அதனுடைய தண்டனை தீர்ப்பு எப்படி இருக்கும் என்று அன்னை மரியா எண்ணிருக்கலாம். அங்கிருக்கின்ற சகோதர சகோதரிகள் உற்றார் உறவினர் தன்னுடைய பெற்றோரிடத்திலே எப்படி தன்னுடைய முகத்தை காண்பது, எப்படி இதை நான் சொல்லுவேன் என்று கலங்கியிருக்கலாம். அப்படி இருக்க அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, கலங்கி கொண்டிருக்கின்ற நேரத்திலே மரியாவை பார்த்து வானதூதர் சொல்லுகின்றார், அஞ்ச வேண்டாம், நீ அஞ்சாதே கலங்காதே என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் நீ கடவுளை இயேசுவை பெற்றெடுக்கப் போகின்றீர் என்று அவர்களை தேற்றுகின்றார். அப்படி இரு அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கலக்கம் என்னமாக மாறுகின்றது என்றால் கவலையாக மாறுகின்றது. நாம் ஒவ்வொன்றாக நினைத்து கலங்கி கொண்டிருக்கும் போது அது கவலையாக மாறுகின்றது. அந்த கவலை நம்மோடு இருக்கும் பொழுது என்ன செய்கின்றது, நாம் சரியாக ஜெபிக்க முடியவில்லை, சரியாக ஆலயத்துக்கு வர முடியவில்லை, சரியாக திருவருட்சாதனங்களை நாம் பங்கெடுக்க முடியவில்லை. அந்த கவலையிலோடு இருக்கும் பொழுது நாம் ஆண்டவர் இயேசுவை விட்டு நாம் பிரிந்து செல்கின்றோம், அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து நிற்கின்றோம். அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படி இருக்க ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கின்றார், அஞ்ச வேண்டாம், இந்த உலகத்திலே கவலைப்படாமல் கலங்காமல் இருக்கின்றவர்கள் ஒருவரு கூட இல்லை. அப்படி இருக்க அன்னை மரியா வாழ்க்கை இன்னும் சற்று ஆழமாக யோசித்து பார்ப்போம். அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, இரவு நேரத்திலே யோசேப்பு தன்னுடைய கணவர் சொல்லுகின்றார், இந்த குழந்தை எடுத்துக்கொண்டு நாம் எகிப்துக்கு ஓட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படி அந்த பிறந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு எகிப்து தேசத்திற்கு நாம் ஓட வேண்டும் என்று கலங்கியிருந்தார். அப்படி இருக்க அந்த கலக்கத்தின் மத்தியிலும் ஆண்டவர் அன்னை மரியாவை பார்த்து சொல்லுகின்றார், அஞ்ச வேண்டாம், நான் உன்னோடு இருக்கின்றேன், உன்னுடைய இந்த பயணத்தை உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்துகிறேன் என்று சொல்லுகின்றார். அப்படி இருக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தார். 3 நாட்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொலைத்து விட்டார், காணாமல் போய்விட்டார். அப்படி இருக்க தந்தையாம் கடவுள் கொடுத்த இந்த உலகத்தை மீட்க இருக்கின்ற மீட்பர் காணாமல் போகும் பொழுது அன்னை மரியாவுடைய இதயத்தை பாருங்கள், அவருடைய எண்ணம் எவ்வளவாக இருந்திருக்கும். பதற்றி போயிருப்பார்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காணவில்லை என்று அவர்கள் அங்குமிங்கும் ஓடினார்கள். அப்படி இருக்க எவ்வளவு கலக்கப்பட்டிருக்கலாம், கவலைப்பட்டிருக்கலாம். அந்த கலக்கத்தின் மத்தியிலும் கவலை மத்தியிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையாம் கடவுள் அன்னை மரியாவை தேற்றுகின்றார், அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி. அப்படி இருக்க அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாயத்தாயின் அன்பு பிள்ளைகளே, இதோ இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நமக்கும் பல்வேறு கஷ்டங்கள் இருக்கலாம், கலக்கங்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம். ஆனால் இன்று நம்மை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகின்றார், அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம், ஏனென்றால் நான் உன்னை அற்புதமாக வழி நடத்துவேன் என்று சொல்லுகின்றார். எப்படி அன்னை மரியாவை கலக்கத்தின் மத்தியிலே வழி நடத்தினாரோ அதே போல நானும் உன்னை வழி நடத்துவேன், என் மீது நம்பிக்கை கொள் என்கின்றார். அப்படி இருக்க இரண்டு கொரிந்தியர் 12:9 இவ்வாறாக சொல்லுகின்றது, அவர் என்னிடம் என் அருள் உனக்கு போதும், வலிவின்மையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். என் அருள் உனக்கு போதும், வலிவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். அப்படி இருக்க அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் கஷ்டத்திலே மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நம் தோள்களை தட்டி சொல்கின்றார், என் அருள் உனக்கு போதும், அன்பு மகனே மகளே எழுந்து வா, எழுந்து என்னை நோக்கி நடந்து வா என்று அழைப்பு விடுக்கின்றார். தடைகளினாலே பல்வேறு பிரச்சனைகளாலே நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயா, வலிமையோடு இருக்கின்றாயா, வலுவை குறைந்திருக்கிறாயா, என் அருள் உனக்கு போதும், உனக்கு வலிமையை வல்லமையை ஆசீர்வாதத்தை அருளை நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ இந்த நாளிலே நம்மை தேற்றி கொண்டிருக்கின்றார். அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படி இருக்க நாம் எதற்கு கலங்க வேண்டும், இந்த உலகத்தை நினைத்து, இந்த உலகத்தில் இருக்கின்ற பிரச்சனையை நினைத்து நாம் எதற்காக கலங்க வேண்டும். ஆண்டவராக இருக்க உயிர்த்த இயேசு நம்மோடு இருக்க, அவருடைய அருள் நம்மோடு இருக்க, அவருடைய அருளின் வழியாக நாம் அவரிடத்திலே ஓடி வர வேண்டும்.
எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் எடுத்துக்கொண்டு, நம்முடைய அன்றாட சிலுவைகளை எடுத்துக்கொண்டு, நம்முடைய மனபாரங்களை எடுத்துக்கொண்டு, நம்முடைய மன உளைச்சல்களை எடுத்துக்கொண்டு ஆண்டவரிடத்திலே ஓடி வர வேண்டும். அதற்குத்தான் ஆண்டவர் நமக்கு அருளை கொடுக்கின்றார். அஞ்ச வேண்டாம் என்று சொல்லுகின்றார். மரியாளை எப்படி தேற்றினாரோ அதே வார்த்தையினாலே நம்மை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சிக்கிரசு தேற்றி கொண்டிருக்கின்றார். ஏன் கலங்குகிறாய்? ஏன் கவலைப்படுகின்றாய்? ஏன் பயப்படுகிறாய்? என் அருள் உன்னோடு எப்பொழுதும் இருக்கின்றது. அந்த அருளின் வழியாக நீ ஆசீர்வாதத்தை பெற்று என்னுடைய மகனாக, என்னுடைய மகளாக, அன்னை மரியாவுடைய அன்பு பிள்ளையாக வாழ் வாழ் என்று அழைப்பு விடுக்கின்றார். இதோ இந்த அழைப்பை ஏற்று இயேசுவே உம் அருள் இருக்க இதோ நான் ஓடி வருகிறேன், எனக்கு தேவையான ஆசீர்வாதத்தை அருளை தாரும் என்று சொல்லி தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன். மிகவும் இரக்கமுள்ள தாயே, தூய கன்னிமரியே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி பரிவோடு மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கன்னியர்களுக்கு அரசியான கன்னிகை அடைக்கலம் தரும் நம்பிக்கையை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை அண்டி வருகிறேன். பாவியாகிய நான் உம் திருமுன் துயரத்தோடு உமது இரக்கத்திற்காக காத்து நிற்கிறேன். மனு உருவான திருமகனின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருள்வீராக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவியுண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே. ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். எனது கூக்குரல் உம்மிடம் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய மக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற, உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்டும், உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க, உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமேன். இடைவிடா சகாயரின் வேண்டுதலால் தந்தை, மகன், தூய ஆவியாரின் அருளும் ஆசீரும் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றென்றும் தங்குவதாக. ஆமென்.
பக்தி நிறைந்த சகாய மாதாவே, பக்தியில் மூழ்கி சரணடைகின்றோ. சக்தி நிறைந்த சகாய மாதாவே, பக்தியில் மூழ்கி சரணடைகின்றோ. என்றும் எம்மை கைவிடாத தாயே உம்மில் தஞ்சமம்மா, என்றும் எம்மை கைவிடாத தாயே உம்மில் தஞ்சமம்மா. சக்தி நிறைந்த சகாய மாதாவே, பக்தியில் மூழ்கி சரணடைகின்றே, பக்தியில் மூழ்கி சரணடைகின்றே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே, மன்றாடுமாக இறைவாய் வருடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றை வணங்கும் நாங்கள் மறைவருளை அனுபவிக்க தயை புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை தயவாய் மஞ்சாடுகின்றோ. அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி அவருடைய கிருபையினாலேயும் அவருடைய ஆசீர்வாதத்தினாலேயும் அவருடைய வல்லமையினாலே இதோ இந்த நற்கரணிநாதர் நம்மை ஆசீர்வதிக்கப் போகின்றார். நாம் இருக்கின்ற இடத்திலே முழங்கால் படியிட்டு, இயேசுவே உம்முடைய கிருபையினாலே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது வல்லமையினாலே என்னை என்னுடைய குடும்பத்தை நான் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்துக் கொடும் என்று சொல்லி அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோமா?
போற்றி அவர் தம் திரு நாமம் போற்றி அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி அவர் தம் திரு அன்பை போற்றி அருள் நீரை தூய ஆவி போற்றி அவர் தம் திரு ஞானம் போற்றி அருள் நீரை அன்னை மரியால் போற்றி அவர் தம் திரு தூய்மை போற்றி அருள் நீரை சூசை முனியும் போற்றி அவர் தம் திரு வாய்மை போற்றி அருள் நீரை தூதர் அமலர் போற்றி அவர் தம் திரு சேவை போற்றி அருள் நீரை தேவ தேவன் போற்றி அவர் தம் திரு நாமம் போற்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று முந்தன் புகழை பாடுவோம் தேடும் ஆந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்று தேடுவோம் அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று முந்தன் புகழை பாடுவோம் பாதத்தில் சகாய தாய் மரியே எம்மை அரவணைத்து காப்பாயே மாமரி எங்கள் அன்பின் தாய் மரி என்று முந்தன் புகழை பாடுவோம் தேடும் ஆந்தரை தேடி காத்திடும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.